press the bell icon on the YouTube app and never miss another update. Get the fuck out!
வெரி குட். விட்ட பெண்மையும் இருக்கு, அதை காப்பாத்திக்கக்கூடிய தன்மையும் இருக்கு. நான் வந்து ரொம்ப நேரமாச்சு, நடந்ததெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அது சரி, இந்த இடத்துக்கு நீ தனியா ஏன் வந்த? நீங்க ஏன் வந்தீங்க? நானும் வந்தேன். உங்க வீட்டுல அப்பா அம்மா தம்பி வேற யாருமே கிடையாதா? தம்பி இருக்கா? வேலைக்கு போயிருக்கா? என்ன வேலையோ? வீடு எங்க? அந்த இடத்துக்கு வந்தீங்க? தகராறு மிச்சி. ஐயோ, நான் அந்த இடத்துக்கு வரவே மாட்டாப்பா எப்பவுமே. ஆமா, நீ எப்பவும் கையில கத்தி தயாரா வச்சிருப்பியோ? பின்ன அந்த மாதிரி அயோக்கிய பசங்களுக்கு எல்லாம் பாடம் கத்து கொடுக்க வேண்டாம். ஐயோ பாவம், அவர் அப்பாவி பையன் மிரண்டு ஓடி போயிட்டான். அவனே ஒரு முரடனா இருந்தா வச்சுக்கோ. நான் ஒண்ணும் பயப்பட மாட்டேங்க. ஆனா பயப்படுற அளவுக்கு திட்டத்தில் நெருங்கி வந்து ஆர்ப்பாட்டத்துல இறங்கிட்டான். சதக் சதக் என்று குத்தி அவன் கூட எடுத்து விட மாட்டேனா? ஆமா, செட்டியின் கைய பிடிச்சு அப்படியே நிறுத்தி வளைச்சு இந்த கத்தி அப்படி எடுத்துக்கிட்டான். அப்ப என்ன செய்வ? ஐயோ, இங்க யாராவது ஓடி வாங்களே ஓடி வாங்களேன்னு கத்து கத்துன்னு கத்து. ஐயா, இது மாதிரி அது ஒரு தனி இடம்னு வச்சுக்கோ. என்ன கத்து கத்தியும் யாரும் ஓடி வரல, அப்ப என்ன செய்வ? அப்பா அப்பா, அப்ப என்ன செய்யறது? அப்படி வா வழிக்கு. ஆமா, வாழ்க்கையில ஏற்படுற பல சோதனைகளை சமாளிக்கிறதுக்கு அவசியம் ஒரு பெண்ணுக்கு துணை தேவை. இது இயற்கையின் சட்டம், இதை மீறி நடக்க எந்த பெண்ணாலே முடியாது. அன்னைக்கு எங்க வீட்டுல ஒரு பெரிய வேடிக்கை நடந்து போச்சு. உடம்பெல்லாம் திடீர்னு வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதான் சைக்கிள் கேட்டு உடம்பு வலிக்குது உடம்பு வலிக்குன்னு சொல்றீங்க. என்னடா சமாச்சாரம்? அம்மா திருப்பி திருப்பி கேட்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு நான் பதில் சொல்றதுக்குள்ள திக்கி திணறி சமாளிக்க முடியலவோ. ஒரு பொண்ணு சைக்கிள்ல வந்தா நான் அவளையே பாத்துட்டு போய் போதுனே கீழே விழுந்து அடிபட்டுருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? சொல்லா. ஆனா அந்த பொண்ணு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா? பேரு மைனான்னு சொல்றது. என்ன மைனா? என்னன்னு கேட்டா பேரு இங்க பாரு, கண்ணன். கண்ணா என்ன? சபால் இங்க கொடுங்க. இன்னைக்கு நிறைய வந்திருக்க. மக்களுக்கும் ஏற்படுகிற ஆபத்தை யாரம்மா தடுக்கிறது? வைரம் பாஞ்ச மரத்தை கரையால் அடைக்கிற மாதிரி சமுதாயத்தை ஒரு கூட்டமே அரைச்சிருக்கு. அந்த கூட்டத்தை அப்புறப்படுத்தலைன்னா சமுதாயம் பெரிய மரமே கீழே சாஞ்சிடும். அந்த ஆபத்துகள் இருந்து சமுதாயத்தை காப்பாத்துறதாமா போலீஸ் இலாக்காவனுடைய வேலை. அண்ணா, தெரியாம சொல்லிட்டு உன்னை போல பரிசுத்தமான உள்ளம் படைச்சவங்க போலீஸ் இலாக்காவில தான் இருக்கணும். ஆமா கண்ணா, உன்னுடைய புத்திசாலித்தனத்துக்கு நீ போலீஸ் உத்தியோகத்துல சேர்ந்தா நல்ல பதவிக்கு வருது. ஆனா என்னமா? எது வந்தாலும் சரி, எப்பவும் கடமையை மட்டும் மறக்கவே கூடாது. நிச்சயமா கடமையை மறக்கவே மாட்டேன். கட்டுப்பாடு எல்லாம் அண்ணா தான் சொன்னாரு.
எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். அவன் பெரிய வேலை பாக்கிய என்ன பெரிய அந்த இடத்துக்கு மட்டும் வரக்கூடாது. தகராறு அங்கதான் இருக்கு.
என்னடா ரொம்ப போச்சு, என்னைக்காவது நாளைக்கு அந்த இடத்துக்கு வரத்தான் போறேன், தகராறு வரத்தான் போகுது. என்னங்க ஏனுங்க? இந்த ட்ரெஸ் கொஞ்சம் போடுங்க. எதுக்குங்க? சும்மாங்க. வேண்டாங்க போடுங்க. ஐயோ எனக்கு வெக்கமா இருக்குங்க. பரவாயில்லைங்க போடுங்க. சரிங்க. அம்மா இப்ப உனக்கு எப்படி இருக்கு? அப்படின்னா? அதாவது முதல்ல நம்ம சந்திக்கும் போது கோபம் வந்துச்சு. ஆமா. அந்த கோபத்துல இருந்து பாசம் பிறந்துச்சு. அந்த பாசம் இப்ப காதலா மாறிடுச்சு. இந்த நிலைமையில உனக்கு எப்படி இருக்குன்னு கேக்குறேன். மனசு விட்டு பாடி ஆடி குடிச்சுக்கிட்டு ஓடணும் போல இருக்குங்க உங்களுக்கு. ஐயோ நான் நினைச்சது அப்படியே சொல்லிட்டேன். பொதுவா இந்த மாதிரி கஷ்டம் வர்ற போது டூயர் பாடுறதான் வழக்கம். ஆமா, அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடி பாடி கடமானமா ஓடுறது. பெஸ்ட் ஐடியா வந்த ராகன் ரோல். அதாவது இப்படி ஆம்பளையும் பொம்பளையும் கத்தி பிடிச்சிருச்சு ராக் 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 மாத்து மாதிரி கத்துறது. யாரு வேண்டாம் விழுற அப்படியே மான்கள் மாறி காட்டுல குதிச்சு நீங்கள் மாதிரி தண்ணியில நீந்தி பறவைகள் மாதிரி ஆகாயத்துல பறந்துகிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? கன்றாவியா இருக்கு. கேட்காது பா, நல்ல ஐடியா சொல்லப்படா நீ. அருமையான ஐடியா. அது அது இது அதை விட கன்றாவியா இருக்கும் போல லைலா மஜ்னா. அது அது ட்ராஜடி அண்டு என்ன இது நமக்கு ஐடியா பண்றதுக்கு நேரம் சரியா பண்ண போறது. என்ன மச்சான்? என்ன பேசிட்டு பேசிட்டேன் பாரு. அருமையான ஐடியா கிடைச்சு. அருமையான ஐடியா. வா பின்னாடி ஓடிவா ஓடிவா. காவேரி மீனடியோ காட்டுக்குள்ளே மானடியோ கூவாத குயிலடியோ கொல்லிமலை தேனடியோ டபுள ஏ புள்ளைய புள்ளை எங்க போறே நீ எந்த ஊர் மாப்பிள்ளைய பார்க்க போறே. ஏ புள்ளைய புள்ளை எங்க போறே நீ எந்த ஊர் மாப்பிள்ளைய பார்க்க போறே. ஏ புள்ளை ஏ புள்ளே ஏ புள்ளே எங்க வாரே நீ என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இங்க வாரே. ஏ மச்சான் எங்க வாரே நீ என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இங்க வாரே. ஏ மச்சான் ஏ மச்சான் ஏ மச்சான் ஆசையாக பேச வந்தா கொதிக்கிறேன். ஆம்பள போல் நடக்கிறேன் ஆடு போல முழிக்கிறேன் ஆசையாக பேச வந்தா கொதிக்கிறேன்.
ஒருத்தன் கையில் நீ கிடைச்சா கரும்புதான். உருவம் நல்ல உருவம் தான், பருவம் நல்ல பருவம் தான், ஒருத்தன் கையில் நீ கிடைச்சா கரும்புதான். என்ன வார்த்த பேசிக்கிட்டு இங்கே பாரு, எம்மச்சா எம்மச்சா எம்மச்சா. ஆசையோடு பார்க்கிறேன், அவசரமா கேட்கிறேன், ஆகட்டும்னு சொன்னா போதும் காத்து கடக்கிறேன். இந்த பொண்ணை அள்ளி அள்ளி பருகட்டும் பருகட்டும். மாப்பிள்ளையே பார்க்க போறே, அம்மச்சா அம்மச்சா எங்க வாரே, நீ என்ன வார்த்த பேசிக்கிட்டு இங்க வாரே, அம்மச்சா அம்மச்சா. கொஞ்ச நாள் கொடுத்துட்டேன் கண்ணனு, ஒரு வேலை கிடைச்சிருக்கு. அதான் இப்ப சொல்லுவேனா, திடீர்னு அந்த ட்ரெஸ்ஸோட வந்து முன்னால ஜம்முன்னு நிப்பேன், அப்படியே ஸ்பாட் கிடைச்ச மாதிரி அசர போறேன். ஆமா, அப்போ நான் வரட்டுமா? மறுபடியும் கல்யாண பந்தல்ல நாம ரெண்டு பேரும் மணமக்களா தான் சந்திக்க போறோம். என்ன சரி, அப்போ ஏன் மாதிரி வரட்டுமா? டைமாச்சுமா, நான் புறப்பட்டுமா. போய் சேர்ந்ததும் கடைசி போடப்பா. நிச்சயமா போடுறேன். உங்க உடம்பையும் ஜாக்கிரையா பாத்துங்கம்மா. அல்ல, இந்த கை செலவு வச்சுக்க. செலவுக்கா? எனக்கா? ஏம்மா, அதான் பயிற்சி காலத்துல சம்பளம் கிடைக்குமே. அது வர்ற வரைக்கும் கை செலவுக்கு வேண்டாம். ஆமா, இவ்வளவு ரூபாய் உங்ககிட்ட ஏது? அதுவா, பட்டுப்பட வாங்கணும்னு சேர்த்து வச்சிருக்கப்பா தினம். அதுதான் இது. அப்படியா? அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்கம்மா. வரட்டுமா? வரம்மா. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம வேணுமா தொலைச்சு, அதுவா தொலைஞ்சிருக்கு. இப்ப ஒரு ரூபாய் குறைச்சல ஐயோ, வீடு திறந்திருக்கு. யார வீட்டை திறந்தது? ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டா. யார கேட்டா வீட்டை திறந்த? பணம் வர வேணும் உனக்கு, முதல்ல ஒன்ன போலீஸ்ல குடுத்து கொடுக்குறேன்.
அப்படி பாக்குறீங்க? உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாப்பா? அம்மா, இனிமே நமக்கு எந்த விதமான கவலையும் இருக்காது. பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் கூட்டு வந்து உங்க உடம்ப கவனிக்க சொல்ல போறேன். நிறைய பட்டு புறவையா கொண்டு வந்து நம்ம சாந்திக்கு. சாந்தி எங்கம்மா? அவ அவ எங்கேயும் வெளியே போயிருக்காப்பா. அந்தி மலர் பூத்திருக்கு, ஆசை மனம் காத்திருக்கு, சுந்தி விடும் முன்னாலே ஓடிவா. உறவாசல் மடியினிலே மடியினிலே இளங்குமரி உன்னை பார்க்கிறேன் பார்க்கிறேன். உறவாசல் மடியினிலே மடியினிலே இளங்குமரி உன்னை பார்க்கிறேன் பார்க்கிறேன். அழகு தேனை அருந்தட்டும், ஆடும் நாணம் விலகட்டும், பருவ கோலம் பழகட்டும், ஆடும் விழிகள் திரும்பட்டும், அழகு தேனை அருந்தட்டும், ஆடும் நாணம் விலகட்டும், பருவ கோலம் பழகட்டும். என்ன எனக்கே ஒரு வீணை வேணும் தர்றேன்.
இது தஞ்சாவூர் வேணும், அருமையான வேணும். ஏன் இப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு வேணை பத்தி பிரமாதமா வர்ணிக்கத்தான் தெரியும் நினைச்சு. பாக்கிக்கும் தெரியல. இதுல ஆச்சரியப்பட என்னங்கிறது, எந்த தொழில் செய்தாலும் அதுல நமக்கு ஒரு கம்ப்ளீட் சென்ஸ் இருக்கணும். கரெக்ட். என்ன பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, நீங்க ரொம்ப நல்லா வீணா வாசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரேகை பார்த்து சொல்றீங்களா? இதுக்கு எதுக்கு ரேகை பார்க்கணும்? இந்த அழகான மெல்லிய தந்தம் போன்ற விரல்களே சொல்லுறேன், நீங்க ரொம்ப நல்லா வீணா வாசிப்பீங்கன்னு. உங்க கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி என் உள்ளத்துல எங்க அண்ணா ஒருத்தருக்கு தயாரா இருந்தது. இப்போ இன்னொரு பொல்லாத ஆளுக்கும் இடம் கொடுக்கணுமே மனசு ரொம்ப கவலையா இருக்கு. சாந்தி, சரியா சொல்லு, கவலையா சந்தோஷமா? என்னங்க இப்ப நாம அடிக்கடி சந்திக்கிறோம், பேசுறோம், பழகிறோம், இதுக்கு ஒரு முடிவு என்னன்னு கேக்குறியா? கல்யாணம் தான். சுலபமா சொல்லிட்டீங்களே. என்ன பொறுத்த வரையில சுலபம் தான், எந்த கவலையும் இல்லை. ஆனா உனக்கு? எனக்கு என்ன, அருமையான அண்ணா இருக்க, ஊர்ல இருந்து வந்ததும் நம்ம கல்யாணத்துக்கு நிச்சயமா சம்மதிப்பாரு. ஆமாங்க, நீ மறுக்க மாட்டேன், என் ஆசை நிறைவேற்றி வைப்பேங்கிற உரிமையிலதான் நான் அப்படி நடந்துகிட்டேன். அது தவறு என்ன, என்ன மன்னிச்சிடலாம். ஆமா, நான் சாந்திய மனப்பூர்வமா நேசிக்கிறேன். சாந்தி, நான் இதை பத்தி கேட்கிற கேள்விகளுக்கு ஒழுங்கா பலத்தரணும். இவருடைய சொந்த ஊர் அது? தெரியாது. அப்பா அம்மா இருக்காங்களா? வந்து வனவாசிதான். சொந்த வீடு இருக்குதா? இருக்கு. கடையாவில கரைக்கால தச்சு உங்களுக்கு என்ன வேணும்? ஒண்ணும் சாப்பிடுற தட்டு இருக்காப்பா? அக்கா, தம்பியா, சாப்பிடுற தட்டு கேட்கறாங்க. இங்கெல்லாம் தம்பரை கையில வச்சு உட்காந்துருக்குற, அதை கொடு, தட்டாடு. சாதாரண தட்டு இல்ல, கான்கிரீட் தட்டு. கான்கிரீட் தட்டா? அவரை உறுதி ஆயுசு பூரா சின்ன ஜீக்கலாம். நான் எட்டி பார்க்க மாட்டேன், எனக்கு தெரியுமே. ஒரு சேதம் ஏற்பட்டுக்காதே, பிளேஸ் ஒரு கீரல் கூட வந்திருக்காதே. எங்க எடுப்பாக்கலாம்? நான் என்ன பொய்யா சொல்றேன், நீ வேணா பாருங்க. விலையில சொன்னாலும் தவிர வியாபாரத்தை சொல்ல மாட்டேன். ஏப்பா, உருது பிஸ்தான் இருக்கு, பாக்கி எல்லாம் உங்க வீட்டுல இருக்கா? கேட்டது எடுப்பா. எடுக்கிறோம்மா. பாத்தீங்களா, ஊட்டுபத்தி தாண்டாது இல்லையா? அதேதான். ஆனா என் மூளையே செஞ்சது ஒண்ணு இல்ல, ஊட்டுபத்தி இல்ல, அது சும்மா பெருவனா போதும். ஊரு பூரா வாசனை தாங்க முடியாது. முதல்ல விலைய சொல்லுப்பா. பண்டம் முடிச்சிருக்கா? இத பாருங்க, முதல்ல விலைய பத்தி என்ன, நம்ம இஷ்டம் போல செஞ்சுக்குவோம். கஷ்டம் குறைஞ்சா இதை சரி பண்ணிக்குவோம், இதுல குறைஞ்சா கஷ்டம் சரி பண்ணிக்குவோம். ஆச்சா, ஏமா, நாங்க நாலு தெரு போவானா? என்னாச்சு, தண்ணி கிடைக்குமா? விலை சொல்லுப்பா. இது விலையா தெரியும் இல்லையா உங்கள்ட்ட? இல்லப்பா. விலையா சொல்லணும்னா 45 ரூபாய் 26 பைசா ஆகுங்க. உங்களை பத்தி எல்லா விவரங்களையும் ரெக்கார்ட்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ட்ரைனிங் பீரியட்ல பெஸ்ட் கேரக்டர்ங்கிற மெடல் வாங்கியிருக்கீங்க. உங்களை போல இளமையும் ஊக்கம் உள்ளவங்க நம்ம இலாக்காவுக்கு சார், இங்கேயும் திறமையா வேலை செஞ்சு நல்ல மெடல்களை வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். என் கடமையை செய்ய எப்பவும் தயாரா இருக்க சார். நல்ல முறையில வேலை செஞ்சு வழக்குகளை கண்டுபிடிச்சா நானே உங்களுக்கு ப்ரமோஷன் தரும்படி சிபாரிசு செய்யறேன். தேங்க்யூ சார். ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டா இல்ல யோசனைகள் தேவைப்பட்டா யூ கேன் மீட் மீ அட் எனி டைம். சாந்தி அண்ணா, என்ன சொன்னாரு? போகும்போது
புடவை வாங்க வச்சிருந்த பணத்தை செலவு கொடுத்தனு அதுக்காக வட்டி முதலமா சேர்த்து கொடுத்துருக்கேன். ரெண்டு புடவை இருக்கு அம்மா, நீங்க சாட்சி கொடுத்தாச்சு. அம்மா நல்லா இருக்கலம்மா? ரொம்ப நல்லா இருக்கும்மா. அண்ணா நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு பொருள் வந்திருக்கு, என்னன்னு கண்டுபிடி பாக்கலாம். நம்ம வீட்டுக்கா புதுசா ஒரு பொருளா? சொல்லு. அம்மா எந்த டைம் பேசுங்க? எங்க தெரியலையா? எங்கேயாவது இருக்கும்மா. ஆமாமா புது வீடு பாருங்க, இந்த செட்டப் பண்ற ஆர்வத்துல எங்க தூக்கி போட்டிருப்பேன். என்ன மாதிரி புது பொருள் இருக்குன்னு சொன்ன? என்னது? இதுதான் நல்லா இருக்கா? புது பத்தி தாண்டா, புது மாடல். சரி சரி நேரம் ஆகுது, அண்ணனுக்கு போய் சாப்பாடு போடு. போமா வரல. சந்தை கடையா? ஒண்ணு இல்ல சார்,
நம்ம எத்தை விட்டு ஒரு நெக்லஸ் திருட்டு போச்சதுல அந்த சந்தேகத்துல இந்த பெண்ணு அவரே இங்க கொண்டு வந்தாரு சார். ஆனா உண்மையிலே தெரியல இந்த பையன் சார். சரி சரி, இன்னும் அந்த பொண்ணு இங்க வச்சிட்டு இருக்கீங்க, வெளியே அனுப்பிச்சுட்டு அந்த நாய்க்கு நடுங்க. எஸ் சார், நீ போகலாமா? கண்ணா நில்லுங்க, கண்ணா கொஞ்சம் நில்லுங்க, கண்ணா என்ன பார்க்க மாட்டீங்களா? கண்ணா கண்ணா, எனக்கு தெரியும் இவ்வளவு கூட என்ன வெறுக்கிறது, என்னுடைய செய்கைகள் தான் காரணம்னு எனக்கு நல்லா தெரியும். கண்ணா, என்னைக்கு திருடிங்கிற பட்டத்தோட உங்க முன்னாடி வந்து நின்னனும், அந்த வினாடியில இருந்து நான் திருட இல்லை கண்ணா, நான் திருட இல்லை. என்ன பத்தி கோபப்படுறதுக்கும் பெருமைப்படுறதுக்கும் அன்பு காட்டுறதுக்கும் உரிமையுள்ள ஒருத்தர் இருக்காரு. எங்கிட்ட யாருக்குமே இல்லாத ஒரு தனி அக்கறருக்கு உண்டுங்கிற அன்னைக்கு தான் நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன். கண்ணா, என்ன நம்புங்க, நான் திருடி இல்ல, இப்ப நான் திருடி இல்ல கண்ணா. கண்ணா கண்ணா, ஒரே கசப்பு காப்பியா அது. கட்டம் இல்லையா, இத கொண்டு வந்துடுறேன். நீ ஒரு வாய்ப்பு கொடுத்து கொடு, காஃபி இனிப்பாயிடும். எங்கிட்டே மறைச்சு இல்ல. அப்படியா தங்குது? உனக்கு அம்மா கிடையாது, இப்ப நான் தான் அம்மா. அதனாலதான் சொல்றேன், கொஞ்ச நாளைக்கு இந்த மாடிப்படி ஏறி இறங்குற வழக்கத்தை விட்டுடு. சரிதா? ஆமா. இது விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் தெரியாம என்ன? கொஞ்ச நாள சாப்பாட்டுல மாங்காய் ஊறுகாய் தவிர வேற எந்த ஊறுகாய பார்த்தோம்? பாபு, கிதார் வாங்குறதுக்கு ஹைதராபாத் போகணும்னு சொன்ன, புறப்பிட்டு இருக்கேன். நீங்க தான் போகணுமா? தந்தே, இப்ப என்னுடைய வேலைக்கு பாபு போக முடியுமா? அவங்கவங்க வேலைக்கு அவங்கவங்க தான் போய் அனுக்கணும். அதுலயும் தந்தி, கல்யாணம் பொண்ணும் இசைக்கருவிகளும் ஒண்ணு, நாம தான் நேர்ல போய் செலக்ட் பண்ணுவோம். ஆமா, சீக்கிரம் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துரு. சாந்தி, ரொம்ப நேரமாச்சு. தண்ணி பெண்ணை கை பிடித்து காதலுக்கு மனம் முடித்து வந்திருக்கும் மன்னவரே வாங்க, உண்மை வரவேற்க காத்திருந்தோம் நாங்க. Thank you.
இந்த கொள்ள கூட தெரியாது. ரொம்ப நாளாவே இந்த கொள்ள கூட்டம் உனக்கு ஏமாற்றத்துக்காக தான் அந்த வீணக்கடை. பாபு, நீ இப்ப ஒரு குறைவாளர். அண்ணன், இனிமே நான் தவறு செய்ய மாட்டேன். என்னை விட்டுருங்க, நான் ஓடிடுறேன். பாபு, போலீஸ் அதிகாரி. ஆமா, எனக்காக இல்ல, உங்க தங்கைக்காகவே. ஒவ்வொரு நிமிஷமும் சட்டத்துக்கு செய்யற மகத்தான துரோகமாகும். சாந்தி, என்ன எதிர்த்திய நினைச்சா உங்க அண்ணன் விதிர கோலத்துலதான் பார்க்க முடியும். அவரு குற்றவாளியாவே இருக்கட்டும். உன்னுடைய உயிரான தங்கிக்காக, அவருடைய நல்வாழ்வுக்காக நீ பெரிய மனசு பண்ணி அவரை மன்னிச்சிடக் கூடாது. மன்னிப்போ தண்டனையோ வழங்குற சக்தி எனக்கு கிடையாது, அது சட்டத்தின் கையில் இருக்கு. சட்டம் சட்டம்னு ஏன்னா இந்த சித்திரவதை பண்ற அப்பா என்ன கட்டி கொடுக்க போறதா முடிவா? இல்ல பாபு, என் கடமையை செய்தே தீரவேங்கிறதா முடிவு? இந்த முடிவு நம்ம குடும்பத்துக்கு நல்ல முடிவாங்க. குடும்பம், பந்தம், பாசம் எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டது சட்டம். நான் அந்த சட்டத்தின் பிரதிநிதி. எனக்கு நினைவு இருக்கா? உனக்கு அம்மா அப்பா எல்லாமே நான் தான். நீ கண்ணீர் விட்டா உங்க அண்ணனை பார்க்கவே முடியாதுன்னு சொன்னீங்க. இப்ப என்ன கண்ணீர் வெள்ளத்துல கதறி துளிக்க வைக்கிறீங்க? இனிமே எங்கிட்ட பேசி பயிரு. என்னுடைய கடமை உணர்ச்சிக்கு முன்னால எந்த சக்தி குறுக்கிட்டாலும் நான் கலங்கவே மாட்டேன். என்னுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்காக இந்த பயங்கர குற்றவாளியை விட்டுட்டா இவனால பிறகு எத்தனையோ பேர் கண்ணீர் விட வேண்டியிருக்கும். பாபு, வெளியில வா, உன்னை விட மாட்டேன். பாபு, இன்னும் ஒரே நிமிஷம், அது பின்னரை வெளியில வந்தாகணும். பாபு, கடைசி தானே எச்சரிக்கிறேன், வெளியில வரையா? பாபு, ஒரே தங்கைக்கு வாழ்வு கொடுக்க உன்னால முடியாதா? உன்னை தவிர எனக்கு வேற யாருன்னா இருக்காங்க? குற்றவாளி, நான் அதிகாரி. இந்த தவிர இந்த நேரத்தில் வேற எதுவுமே எனக்கு தெரியாது. பொறுமை, நீ அளவுக்கு மீறி தொலைச்சு. உறவுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தாங்க நான் ஓடி வந்தேன். இப்ப அந்த உறவு கிடமில்லாம போச்சு. இனிமே நான் காப்பாத்திக்க தெரியும். வீட்டையே சுடுகாடாக்கிட்டு வந்திருக்கேன். இனிமே எனக்கு மெடல் கிடைச்ச என்ன, ப்ரமோஷன் கிடைச்ச என்ன?
ராஜினாமா சார். அருமையான சந்தர்ப்பம் தேடி வருது. இந்த சமயத்தில் ராஜினாமா செய்ய புரியும். தயவு செய்து என்னை எதுவுமே கேட்காதீங்க சார். மிஸ்டர் சாங்கன், உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது பெரிய நஷ்டம் தான், நான் மறுக்கிறது. ஆனா உங்களை போல சத்திய பலமும் நியாய உணர்வும் உள்ள ஊழியர்களிடம் இலாக்காவில் இருந்தால் அது சமுதாயத்துக்கே பெரிய லாபம். அதுக்காக உங்க கவலையை மறக்கத்தான் வேணும். ஆமா கண்ணன், எங்களை விட வயசுலையும் அனுபவத்திலையும் பெரியவனுங்கிற முறையில சொல்றேன். எப்படி சொல்றபடியே செய்யுங்க மிஸ்டர் கண்ணன். இந்த சூழ்நிலையில இங்க இருந்தா உங்களுக்கு கவலை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் இடம் இல்லாமே உங்களை மெட்ராஸ்க்கு மாற்றி இருக்கிறாங்க. இன்னைக்கே புறப்படுங்க கண்ணன், புதிய இடம் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும். ஆமாங்க, உங்க நன்மையை கருதி தான் சொல்றாங்க. இதோ இத திருப்பி வாங்கிக்கங்க. மகத்தான காரியத்தை செய்தவங்க நீங்கன்னு எனக்கு தெரியும். நான் செய்தது நியாயம் தான். கடம் உணர்ச்சி உள்ளவங்க ஒவ்வொருத்தருமே நீங்க செய்த நியாயம்னு தான் சொல்லுவாங்க. கண்ணன், உங்க பேர் எப்படி தெரியும்னு ஆச்சரியப்படுறீங்களா? உங்களை பத்தின எல்லா விவரமும் இந்த பத்திரிகைலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். தம்பி, வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அதிர்ச்சி ஏற்படுற சதகம். ஆனா அது எழுத்து நிற்கிறவங்க தான் மனிதன். நான் எதுக்காக சொல்றேன்னா, உங்களுக்கு ஏற்பட்டது எவ்வளவு கடுமையான துன்பமா இருந்தாலும் காலப்போக்கில் அது மறந்துடும். உங்களை போல சமுதாயத்துக்கு பயன்படக்கூடியவங்க மனசு உடையக்கூடாது, தைரியமா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். அது நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் இனி எதுக்காக இருக்கணும், யாருக்காக வாழணும்னு கேட்பீங்க. உங்களுக்கு நான் இருக்கேன். இந்த நிலைமையில நீங்க தனியா இருக்க வேண்டாம். உங்களை தனியா அனுப்பவும் நான் சம்மதிக்க மாட்டேன். பாருங்க தம்பி, என் பேர் சோமு, எனக்கு சொந்தமா ஒரு ஃபேக்டரி இருக்கு. நீங்க எவ்வளவு காலமானாலும் எங்க வீட்லயே தங்கியிருக்கலாம். ஆமா தம்பி, மறுக்காதீங்க. உங்களை சந்திச்சதை நான் பெரிய வாய்ப்பாக்குறது. நீங்க எங்களோட இருக்க போறது எனக்கு கிடைச்ச பெருமையா கருது. மிஸ்டர் கண்ணன், இது என் டாக்டர், பேர் உமா. அப்பா, மாமா யாருப்பா? மாமா ரொம்ப நல்ல மாமா. இனி உன் கூடவே இருப்பாரு, நிறைய கதையெல்லாம் சொல்லுவாரு. நீ பள்ளிக்கூடத்துக்கு சரியா போகலன்னா ரொம்ப கண்டிப்பா இருப்பாரு. ஆமா, உட்கார்.
இது என் மனைவி, பெயர் அல்லி. ஏன் தம்பி, அல்லி இதுக்கு முன்னால் எங்கேயா பார்த்திருக்கீங்கள? எங்கேயோ பார்த்ததாக ஞாபகம், ஆனா எங்கே எப்போன்னு தாங்க நினைவில்லை. பார்த்திருக்கவே முடியாது. மன்னிச்சிருங்க. இதுல என்ன தம்பி மன்னிப்பு? உலகத்துல ஒரே மாதிரியா ஏழு பேர் இருப்பாங்கன்னு சொல்ல கேட்டிருக்கேன். வந்தவங்களை நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஓ, ஐ எம் சாரி. உட்காருங்க தம்பி. பரவாயில்ல. மாமா, உங்களுக்கு பேர் மட்டும் தானே தெரியும், ஒண்ணுமே தெரியாதுல்ல? தெரியாது. சட்டையா சேர்ந்த படிக்கிறேன். மாமா, உங்க இருந்து இங்கதான் ரெண்டுமே பாக்கூடாது. ஏமா, கூடுத்து நேரமாச்சு. வாமா தம்பி. குழந்தை இவ்வளவு பிரியமா இருக்கிறத பார்த்து இவங்கதான் குழந்தைக்கு தாய் நினைக்காதீங்க. அல்லி என்னுடைய இரண்டாவது மனைவி. ஆமா, இருந்தாலும் பெத்த தாய் இல்லைங்கிற ஏக்கம் இன்ன வரைக்கும் அந்த குழந்தைக்கு ஏற்பட்டதே கிடையாது. ஆச்சரியம் இல்ல. ஆமா ஆமா, குழந்தை மட்டும் என்ன, நானே ரொம்ப கொடுத்து வச்சேன். உலகத்துல பலருக்கு மனசுக்கேத்த மனைவி கிடைக்கலாம், ஆனா மனைவிங்கிற உருவத்துல எனக்கு தெய்வமா கிடைக்கல. என்னங்க, அவர் குடிக்க வேண்டாம், சாப்பிட வேண்டாம். ஓ, மறந்தே போட்டேன். அல்லி, இவர் யார் தெரியுமா உனக்கு? இவர் பேர் கண்ணன். இவரை பத்தின விவரம் எல்லாம் இதோ இந்த பத்திரிகையில இருக்கு, படிச்சு. நான் அப்புறமா படிச்சுக்கிறேன், முதல்ல அவருக்கு வேண்டியதை கவனிங்க. ஓ சரி, வாங்குதல். எதையும் கேட்க தெரியாத ஒரு அதிசய பிரச்சனை. ஆமா தம்பி, ஆமா. அல்லி தனக்குன்னு ஆசையை அதையாவது கேட்கணும், அதை நான் நிறைவேற்றி வைக்கணும்னு இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது கேட்டா தானே? இவர் விஷயம் தெரியுமா உங்களுக்கு? தம்பி, என்ன பத்தி ஒரு விளக்கம் வருது, கேட்க தயாராயிடுங்க. சொல்லி. தனக்கு தெரிஞ்ச எந்த விஷயத்தையும் மனசுல வச்சுக்கவே மாட்டார். அத உடனே நாலு பேர்கிட்ட சொல்லலைன்னா இவருக்கு தூக்கமே வராது. அவ்வளவு நல்ல உள்ளம் படைச்சவருங்கிறத நான் முன்னாலேயே தெரிஞ்சுக்கிறேன். நீ அம்மா கட்டியா? நாங்க போய் வெறுந்தோட எப்ப திரும்பி வந்திருக்கிறோம்? நூறுல இருபது, பத்துல முப்பது. ஏயா எண்ணிக்கிட்டு இருக்க, நாளைக்கு பேப்பர்ல வந்தா எவ்வளவுன்னு கணக்கு புரிஞ்சு போறது. சபா, யாருக்கு ஆபத்து தெரியும், உருப்படியா திரும்பி வந்திருக்காங்களா, அதுல இருந்து புரியலீங்களா? ஒரு கொலை மூணு வெட்டு, அதுக்கப்புறம் தான் அவன் பணம் நம்ம கைக்கு வந்து. சபா ராணி, என் கிடைக்கிற அங்க எப்படி இருக்க? இந்த ராஜா தான் நேர்ல வந்து பாக்கணும். வர்றேன் வர்றேன். மைனா மைனா, எப்படி இருக்கிற? ஏன் பேச மாட்டேங்கிற? முகம் ஆட்டம் ஆயிருக்க, ஒருவேளை சாப்பிடலையோ? நாங்க என்னங்க செய்யறது, எவ்வளவு சொன்னாலும் சாப்பிட மாட்டேங்குது, பிடிவாதம் பண்ணுது. ஓ, இன்னும் நீ அந்த கண்ணனையே நினைச்சிட்டு இருக்கிறியா? நீ திருடி, அவன் இன்ஸ்பெக்டர். உனக்கு அவனுக்கும் பொருத்தமே இல்லை, நம்ம தொழிலுக்கே அவன் விரோதி. உண்மையாவே நீ திருடிட்டா கூட கண்ணனை பொறுத்த வரையில் நீ திருடி திருடி திருடி. அவர் என்ன எப்படி நினைச்சாலும் நீயும் கூட்டத்தார ஆயிரம் சொன்னாலும் சரி, என் மனசுல இருந்து அவரை நீக்கவும் முடியாது. உன் விருப்பம் நடக்காது. ஓ, தினமும் சொன்னதையே தான் சொல்லிட்டு இருக்கிறேன். பரவாயில்ல, நான் ரொம்ப பொறுமைசாலி. நாளைக்கு நீ என்ன சொல்றன்னு பாக்கலாம். கண்ணா, இன்னைக்குத்தான் இந்த வீடு நிறைஞ்சிருக்கு. ஆமாப்பா, எப்பவுமே இல்லாத நிறைவு இப்பதான் பயிருக்கேன். ஐயா, இவ்வளவு அருமையான சிறப்பான குடும்பத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. இந்த குடும்பத்தை பார்த்துதான் நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொன்னாங்களோ என்ன. ஆனா இதே குடும்பம் அள்ளி வர்றதுக்கு முன்னால எப்படி இருந்தது தெரியுமா? இடிவிழுந்து நொறுங்கி போன ஒரு வீடு எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருந்தது. என் முதல் மனைவி காச நோயால படுத்த படுக்கையா இருந்தா, அவளை என் குழந்தையும் கவனிக்க முடியாம நான் தடுமாறிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துலதான் என் ஃபேக்டரியில அள்ளி டைப்பிஸ்ட் வேலைக்கு வந்து சேர்ந்தான். ஆனா அந்த வேலையில அவ அதிக நாள் நீடிக்கல, என்னையும் குழந்தையும் கவனிச்சுக்கிற வேலைக்கு சீக்கிரமே வந்துட்டான். அள்ளி வந்த பிறகுதான் எங்களுக்கு நிம்மதி கிடைச்சது, வாழ்வு கிடைச்சது. என் முதல் மனைவி இறந்த பிறகு கடவுள் வடிவத்துல எனக்கு மனைவியும், அன்பு வடிவத்துல என் குழந்தைக்கு தாயும் கிடைச்சிருக்கு. இப்ப பரிசுத்தமான இதயம் படைச்ச நீங்களும் கிடைச்சிட்டீங்க. நான் ரொம்ப கொடுத்து வச்சேன் தம்பி.
எனக்கு என்ன பேசுறதுன்னே புரியல. அன்பு ஆசை பாசம் எல்லாத்தையும் சுட்டு சாம்பலாக்கிட்டு ஒரு பட்ட மரமா இருந்தேன். முடிவில்லாத பாலைவனத்துல வறண்ட இதயத்தோட போயிட்டு இருந்தேன். அந்த சமயத்துலதான் பாலைவனம் மறைஞ்சு பசுமையான புல்வெளியும் குளுமையான நீரூற்றுக்களை நிறைந்த சோலைவனம் தெரிஞ்சது. ஆமா, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில ஒரு புதிய திருப்பு ஏற்பட்டது, பிடிப்பு ஏற்பட்டது. இந்த எல்லையில்லாத கருணை உள்ளத்துக்கு நான் எந்த வகையில நன்றி செலுத்த போறேன்னு எனக்கே தெரியலையா. ஒரே குடும்பத்துல இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்றி சொல்லிக்க மாட்டாங்க. என்னங்க ஆபீஸுக்கு நேரமாக? ஆமா, கண்ணன் கிட்ட பேசிட்டு இருந்தா எனக்கு நேரம் போறதே தெரியல. நான் கூட ஸ்டேஷன் புறப்பாங்க. கண்ணன், உங்களை கொண்டு போய் ஸ்டேஷன்ல விட்டு, உன்னை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு, அப்புறமா நான் ஃபேக்டரி போறேன். அம்மா டாடா. வாங்க கண்ணன். வழக்கம் போல ஒரு வாரம் பட்டினி பசி வயிற்ற கிழிச்சு நாலு பேர் சாப்பிட பக்கத்துல போய் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த சாப்பாடு எடுத்தான் அங்கே போட்டு வச்சுட்டாங்க சார். அவங்களுக்கு தெரியாம அதே போற எடுக்கிறான். ஒரு பயம் ஒண்ணும் பண்ணல. அந்த பழக்கம் அப்படி பிடிச்சதுதான். அப்புறம் விடல. இந்த வழக்கம் எல்லாம் தேவையில்லை. ஜனாவல் நான் சொல்ல வந்தது சொல்லிட்டு அப்புறம் நான் ஏன் சார் இங்க இருக்க போறேன்? நீங்க இன்னும் எங்க அக்காவை திருடின்னு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. என்னைக்காவது திருடிங்கிற பட்டத்தோட உங்க முன்னால வந்து நின்னாலும் அந்த நிமிஷத்துல இருந்து அவன் நல்ல வாய்க்கா சார். என்ன கூட திருட போறாங்கன்னு கண்ணத்துல அரைஞ்சிருக்கா. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நான் ஒண்ணு மாத்திரம் சொல்லுவேன் சார், வாய் தவறி கூட இனிமே எங்க அக்காவை திருடின்னு சொல்லிடாதீங்க. ஆமா நான் வரேன். என்னைக்காவது நீங்க எங்க அக்காவை சந்திக்க நேர்ந்தா மைனா நீ ரொம்ப நல்ல அப்படின்னு உங்க மனசார ஒரே ஒரு தடவை சொல்லிடுங்க சார். அப்ப நிம்மதியா சாகட்டும் சார். Thank you.
உங்களுக்கு சரியா இருக்கான்னு பாருங்க. என்ன இது மோதிரம்? இது ஒண்ணுமில்லைங்க. இன்னைக்கு இவருடைய பிறந்த நாள். அப்படியா? மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் கண்ணன். முன்னாடியே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ரொம்ப அழகா கொண்டாடி இருக்கலாம். இப்பதான் என்ன, உடனே கடைக்கு போய் நல்ல சூட்டா வாங்கி வந்துடுறேன். சாயங்கால விருந்து டான்ஸ் ஆகுதுன்னு அமக்கலமா கொண்டாடிடுவோம். அப்பா மாமா பிறந்த நாளுக்கு நான் தான் டான்ஸ் ஆடுவேன். பேஸ் பேஸ் ரொம்ப ஜோரா போச்சு. அப்போ நாங்க கடைக்கு போயிட்டு வந்துடுறோம். ஓ அள்ளி வரமாட்டாளே. தம்பி அள்ளி பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்தே போயிட்டேன். இத்தனை நாளை சேர்ந்து வீட்டுக்கு வந்து ஒரு சினிமா டிராமா கடை கண்ணு வீட்டை விட்டு வெளியே வந்ததே கிடையாது. என்னென்னோ பேசிட்டு இருக்கீங்க, உடனே போயிட்டு வந்துடுறேன். மாமா
டாக்ஸிக்காரங்க நிறுத்தாங்க போயிட்டாங்க, பாத்துட்டே இருந்தேன். என்ன கூச்சப்படுறீங்களா? முன்ன பின்ன தெரியாத அளவு எப்படி போறதுன்னு பாக்குறீங்களா? வேணா நீங்க இறங்கிட்டு வண்டி அனுப்புங்க, அது வரைக்கும் நான் இன்னைக்கு இல்லைங்க. அவசரத்துக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வாங்க, நீங்க பின்னால உட்காருங்க. ஒன்றை எண்ணி வாடுகின்றதே, அது இலை மறைந்த
காதல் போலே வாழகின்றதே. உன்னை என்று யாரிடம் என் நிலையை சொல்வேன். இந்த உறவில் உள்ள ரகசியத்தை நீ அவரிடம் சொல்வேன். கருணையோடும் உரிமையோடும் அணைத்துக் கொள்ளுவே. என் கண்ணிரண்ட உன் வடிவை எடுத்துக் கொள்ளுவே. உன்னை என்று யாரிடம் என் நிலையை சொல்வேன். இந்த உறவில் உள்ள ரகசியத்தை நீ அவரிடம் சொல்வேன். போனங்க கலாட்டா பண்ணுங்க. இத பாருங்க,
இந்த பை போனா இந்த மாதிரி பத்து ரூபாய் என்னால வாங்க முடியும். ஆனா உங்களை மாதிரி ஆளுங்க திருட்டு வேலை செய்யக்கூடாதுங்க. ஐயோ இந்த மாதிரி ட்ரெஸ் அவருக்கு ஞானோதயம் மரத்தடியில வந்தது. உங்களுக்கு என்னமா ஞானோதயம் பஸ் ஸ்டாப்புக்கு வந்திருக்குது? உன்னையும் ஒன்றத்தையும் பார்த்து எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. இனிமே இந்த திருட்டு வேலையெல்லாம் செய்யாது. என்ன இதுல ரெண்டு ரூபாய் இருக்கு, இத கொண்டு போய் நல்லா சாப்பிடு. அவர் ஐயோ பிச்சருக்கு வச்சுட்டாங்களே, நல்லா ட்ரெஸ் கூட தருங்க, உபதேசம் பண்றாங்க, பாக்கா பரிதாபப்படுறாங்க. சரி போக முடியாது, போறதுக்கு எப்படி போயிட்டு போன வெளியமோ கத்துவாங்க, இந்த கண்ணு சேகரிச்சிருவேன். பேப்பர் படித்து வியாபாரி ஏமாத்தியவருக்கு மூன்று நாள் ஜெயில். இவ்வளவுதானா பாத்தீங்க? வேடிக்கை விருந்தாடி வந்திருக்கிறாரு, உடனே கவனிக்கிறார்.
சொன்னீங்களா? இந்த கொலகார கும்பலுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சந்தோஷப்பட்டு இப்ப யாருக்கு என்ன முடிவு ஏற்பட போகுதுன்னு வேடிக்கை பாரு. சொல்றது கேளு. மரியாதையா அவரை விட்டுரு. மரியாதையா அவரை விட்டுடு. மரியாதையா எப்படிடா கவனிக்கலாம்? மரியாதையா தலைய மட்டும் எடுத்துடலாங்க. நீங்க ஒண்ணு அவனை குழி தோண்டி புதைச்சிடலாம். ஆமாங்க, அதுக்கு மேல நம்ம பாபுவின் நினைவுச்சு நம்ம ஒரு கள்ளிச்செடிய வளர்ப்போமுங்க. கொலகார பாதிகளா நீங்க? மனுஷங்களா? ஏ பாதிகளா, எல்லாரும் மனிதத்தன்மையோட கடத்துறீங்களா? ஐயா வந்தது என்ன சொன்னாரு? தன்னுடைய கூர்மையான பார்வையில் இருந்து யாரும் தப்ப முடியாது. கூர்மையான பார்வை, இந்த பார்வை இருக்கிறதுனால தான் அப்படி சொன்னாரு. இந்த பார்வையை எடுத்துட்டா நான் இருக்கிற வரைக்கும் நீ அவரை தொடரக்கூட முடியாது. என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் கண்ணனுக்கு மாத்திரம் எந்த ஆபத்து வரக்கூடாது. ரொம்ப நேரம் ஐயா நம்ம பார்க்க கூடாது. நீ வேற இருக்கிறியா? இன்னும் பழக்கம் போல கவனிங்க. ஆரம்பிங்க. என்ன
கண்ணனுக்கு பார்வை கிடைக்கணும், நிச்சயமா கிடைக்கத்தான் வேணும். அதுக்காக உன் பார்வை எடுக்கணுமா? நீ தயவு செய்து இப்ப என்ன ஒண்ணும் கேட்காதீங்க. எப்படி கேட்காம இருக்க முடியும்? எனக்கு என் குழந்தைக்கு ஒரே ஒரு ஆதரவா இருக்கிற உன்ன கண்ணிழந்த குளத்தோட எங்களால பார்க்க முடியும் நினைக்கிறேன். இதை பாருங்க, இது வரைக்கும் உங்களை நான் எதுவும் கேட்டதில்லை. கேட்கறேன், கடைசி தடவையாகவும் கேட்கறேன். இனிமே உங்களை நான் எதுவுமே கேட்க மாட்டேன். இந்த ஒரே ஒரு விருப்பத்தை மட்டும் நிறைவேற்றுவீங்க. என்ன சங்கடமா நினைச்சாலும் தெரியாது. எனக்கு தெரியும், எந்த கணவரும் இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒண்ணு மட்டும் பார்வை கிடைக்காம கண்ணன் கூட நான் வீட்டுக்கு வரும்போது அதை பார்க்க நான் உயிரோடு இருக்க மாட்டேன். இருக்கவே மாட்டேன். அல்லி, கண்ணனுக்கு தன் கிடைக்கிறேங்கிற அதிர்ச்சியிலேயே என் உயிர் போயிடும். அதை தடுக்க எந்த சக்தியாலும் முடியாது. கண்ணிழந்தான் உயிரோடு இருந்து உங்களுக்கு பணிவிட செய்யற பாக்கியத்தை எனக்கு கொடுங்க. இல்ல, நான் இறந்த பிறகு என் கண்களை எடுத்து கண்ணனுக்கு கொடுக்க தயக்கிட்ட இந்த மரத்தை கேட்கிறேன். அள்ளி விருப்பப்படியே அவ கண்கள் எடுத்து கண்ணனுக்கு கொடுங்க. அதற்காக வேண்டிய ஏற்பாடுகள் உடனே கவனிங்க. ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது.
Yeah.
உங்களை போலவே இருப்பான். உங்களை போலவேதான் இருப்பான். அவன் நான் செல்லமா
அவனை கண்ணா கண்ணானுதான் கூப்பிடுறேன். அவன் மேல என் உயிரையே வச்சிருந்தேன். பேர்லையும் உருவத்திலையும் தான் உங்க மாதிரி இருந்தானே தவிர குணத்துல உங்களுக்கு நேர் விரோதம். உலகத்துல என்னென்ன கெட்ட பழக்கங்கள் உண்டோ அத்தனைக்கும் அவன் அடிமை ஆயிட்டான். எங்க கிராமத்துல மீனான்னு ஒரு பொண்ணு மீனா அக்கா அவ நல்ல பொண்ணுதான்.
புத்திசாலி பொண்ணு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நானும் எவ்வளவோ தர்ம நியாயங்கள்லாம் எடுத்து சொன்னேன். ஆனா பாவி, பெண்கள்லாம் உனக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டாங்க. பெண்கள் பெண்கள், இந்த பொண்ணு வர நான் 1000 பொண்ணு கிடைப்பாங்க. நான் அவனை கொல்லணும்னு நினைக்கல. என்னுடைய ஆத்திரத்துக்கு அவன் வழி ஆயிட்டான். என்னை கொலகாரி ஆக்கிட்டு அவன் போயிட்டான். நான் அந்த வாழ்க்கைக்கே ஒரு முடிவு கட்டிருக்கிறான். அந்த நேரத்தில் எதையும் செய்ய எனக்கு தைரியம் இல்லை, மன உறுதி இல்லை. கடைசியா எப்படியோ இவர்கிட்ட வந்து சேர்ந்து என் வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு திருப்பம் ஏற்பட்டது. முதல்ல இந்த வீட்டுல உங்களை பார்த்த உடனே ஒரு வினாடி நான் தடுமாறி போயிட்டேன். என் தம்பி சாகனே உயிரோட திரும்ப வந்துட்டாலே நினைச்சேன். உங்க மேல எனக்கு பற்றும் பாசமும் ஏற்பட காரணம் இந்த உருவ ஒற்றுமைதான். உங்களுக்கு பிறந்த நாள்னு ஒரு பரிசு கொடுத்தேன். அன்னைக்கு என் தம்பியின் பிறந்த நாள், அவனை கொன்ன நானும் அதுதான். கண்ணியமே உருவான நீங்க அந்த நேரத்துல புரியாம தனிச்சிங்களே தவிர என்னை காட்டி கொடுக்கல. சகோதரன் இறந்ததையே நான் மறந்துட்டேன். அவன் எவ்வளவு நல்லவனா இருக்கணும்னு விரும்பினேனும் அவன் எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதையெல்லாம் அவன் உருவத்துல வந்து நீங்க பூர்த்தி பண்ணிட்டீங்க. இங்கே எனக்கு என்ன கொடுத்து நான் கண்களையே கொடுத்துட்டேன். தியாகின்னு சொன்னீங்களே கண்ணா, என் தம்பிக்கு செய்த துரோகத்துக்கு அவனை கொண்ட பாவத்துக்குத்தான் பிராயச்சித்தம் பண்ணிருக்கேன். இல்ல இல்ல, என் சகோதரன் சார், என் சகோதரன் சார், இதோ என் எதிர உரம் போட்டு எடுத்த பத்திரமாசு தங்கமா நிக்கிறீங்களே கண்ணா. கண்ணா, கடமையை நிறைவேற்றுவதற்காக உடன் பிறந்த தங்கையையும் உத்த துணைவனையுமே பலி கொடுத்த உத்தமனே, நல்லவரெல்லாம் பாராட்டுகின்ற தியாக திருவுருவே, என்னப்பா செய்ய போகிறாய்? உலகத்திலேயே எந்த மனிதனுக்கும் ஏற்படுகிற கடும் சோதனை உனக்கு ஏற்பட்டிருக்கிறது. என்ன செய்ய போகிறாய்? என்ன செய்ய போகிறேன்? என்னதான் செய்ய போகிறேன்? யாரிடம் கேட்கிறாய்? கடமையை செய்யாமல் தப்பி ஓடிவிடலாம் என்று கருதுகிறாயா? இவ்வளவுதானா உன் தைரியம்? இவ்வளவுதானா உன் மன உறுதி? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஒரே குழப்பமாக இருக்கிறது. இதில் குழப்பத்துக்கு இடமே இல்லை. கேள்விக்கு பதில் இரண்டில் ஒன்று. குற்றவாளியை கைது செய்ய போகிறாயா, விட்டுவிடப் போகிறாயா? பதில் சொல்ல முடியவில்லை. ஏன் முடியவில்லை? உன் சகோதரியின் கணவன் கொலை குற்றவாளி என்று தெரிந்த போது, உன் உயிரான தங்கை மாங்கல்ய பிச்சை கேட்டு ரத்த கண்ணீர் கொட்டிய போது, அப்போது என் கடமையை செய்தேன். கடமையா இது? அனைத்து ஆதரிக்க வேண்டிய அருமையான உயிர்களை துடிக்க செய்த செயலுக்கு பெயரா கடமை? சந்தேகம் என்ன? நீ சட்டத்தின் காவலம். பெற்றவனே குற்றவாளியா இருந்தாலும் அவளையும் கொண்டு போய் சட்டத்தின் முன் நிறுத்து. நிறுத்தத்தான் போகிறேன். கடமையை செய்யத்தான் போகிறேன். அண்ணா, எனக்கு கண்ணிருந்தது. என் கணவரை காப்பாற்றி என்று கதையை ஆழ முடிந்தது. இருந்த கண்களையும் உங்களிடம் கொடுத்து விட்டா அல்லையா? எப்படி என்ன ஆழ முடியும்? தன்னை காப்பாற்றி எப்படி என்ன கதை துணிக்க முடியும்? உனக்கு ஒளி கொடுத்த அந்த திருவிழத்தையா நீ அணைக்க போகிறாய்? இல்ல சந்தேகம். விஷயத்தில் ஏற்படவில்லை. கதிரினி கடைசியாக காப்பாற்று என்று கெஞ்சினேனே, அப்போது எல்லாம் தெரியாத பாசுணர்த்தி இப்போது மட்டும் எங்கிருந்து முளைத்தான்? யார் இந்த அல்லி? உன் கண் பிறந்த நீ மாங்கல்ய பிச்சை கேட்ட போது ஏற்படாத இறக்க உணர்ச்சியா இப்போது ஏற்படுகிறது? தெரியும் கண்ணா, நீ லஞ்சம் வாங்கிய அதிகாரி. பகிரங்கமாகவே குற்றம் தாட்டுகிறேன். கண்களை லஞ்சமாக பெற்றுக் கொண்டு ஒரு குற்றவாளியை தப்பவிட நினைக்கிறார். இல்லை இல்லை பாபு, இல்லை, நான் விடமாட்டேன். கைது செய்யத்தான் போகிறேன். அவசரப்படாதே கண்ணா. தன் வாழ்வை இருளாக்கிக் கொண்டு உன் வாழ்வுக்கு ஒளி கொடுத்த உத்தமி எவ்வாறு? அவள் தான் இருந்தாள். அவளையான செய்தி செய்ய போகிறாள். தற்கு வேண்டுகோளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியவில்லையே. எல்லோரையும் இழந்து நடைப்பிடமாக அழைத்த போது எனக்கு பொதுவாக கொடுக்க அல்லி என்ற தெய்வம் கிடைத்தது. தாயின் மேலான தாயைப் போல, சகோதரியைப் போல இந்த பிறவியில் மட்டுமல்ல, இன்னும் எத்தனை பிறவி எடுத்தாலும் என்னால் பார்க்க முடியுமா? இந்த தியாக ஜோதியை அணைக்கத்தான் வேண்டுமா? நான் யார் யார் மீது பிரியம் வைத்தேனோ, உயிராக கருதினேனோ, அவர்களுடைய அறிவுக்கெல்லாம் நானே காரணமாக வேண்டுமா? என்ன செய்வேன்?
அன்புக்கு தலைவனங்க நினைத்தால் அருமையான கடமை உணர்ச்சி அதற்கு அணை போடுகிறது. எந்த பக்கம் போவது, எந்த முடிவை செய்வது? ஐயையோ, எனக்கே இந்த சோதனை. மனித இனத்தை படைத்ததாக கூறும் ஏ இறைவனே, மனிதர்கள் குற்றவாளி என்ற ஒரு பிரிவை படைத்தது ஏன்? எங்கத்தில் பாதத்தை வைத்தது ஏன்? மனிதை வளர்த்தது ஏன்? அந்த பாதத்தையும் கடமையையும் ஓரவிட்டு வேலைக்கு பார்ப்பது ஏன்? உழவன் பயிருக்கு மட்டுமே விதை தூவுகிறான், ஆனால் பயிருக்கு நடுவே களையும் உழைக்கிறது. அதற்கு உழவனா பொறுப்பாளி? பயிரைப் போலவே களையும் பசுமையாகத்தானே இருக்கிறது என்று அதை எடுக்காமல் இரக்கம் காட்டுவது நியாயமாகுமா? அதே போலத்தான் நாகரீகமிக்க நல்லதொரு மனித சமுதாயத்திலே குற்றவாளிகள் என்ற கணைகள் உருவாகின்றன. நமக்கு வேண்டியவர்கள் என்று இரக்கம் காட்ட முடியுமா? களையை எடுக்காமல் விட்டு விடுவது நியாயமாகுமா? உடலை உரையச் செய்யும் பனிமலையிலே, கொந்தளிக்கும் கடலிலே, ஆகாய வீதியிலே கொல்லாத எதிரிடமிருந்து தாய்த்திரு நாட்டையும் மக்களையும் பாதுகாக்க போர் முனையில் குந்தபாசம் இல்லையா? உலகத்திலேயே இந்த இனத்தை கட்டுப்பாடோடும் நேர்மையோடும் வாழ வைப்பதுதான் நம் போன்ற காவலர்களின் கடமை. எல்லோருக்கும் நறுமணத்தை அள்ளி கொடுக்க தன்னையே எரித்து சாம்பலாக்கிக் கொள்ளும் ஊதுபத்தியாக நாம் மாற வேண்டும். நீ வளைந்து கொடுத்தால் நிரந்தராசு தாழ்வதற்கு காரணமாவாய், மிகப்பெரிய மனித சமுதாயம் சரிவதற்கு பொறுப்பாளியாவாய். பயங்காதே, குற்றவாளிகள் யாராயிருந்தாலும் அவர்கள் கடமைக்கு முன்னால் எதிரிகளை. உன்னால் கைது செய்யப்பட வேண்டியவர்களே, தயக்கமே வேண்டாம். கடமையை செய், கடமையை செய், கடமையை செய். என்னோடையே அழிஞ்சி போகட்டும்னு தான் சொல்லாம இருந்தேன். இனிமே என்னால அப்படி இருக்க முடியாதுங்க. சொல்லிடுறேன், நான் சொல்லிடுறேங்க. இதுதாங்க நடந்த உண்மை. இது எங்கிட்ட முதல்ல சொல்லிருக்கலாம். அல்லி சொல்லிருக்கலாம். ஆனா இந்த கொடுமையான ரகசியத்தை மென்மையான உள்ளம் படத்தை உங்களால தாங்க முடியாது. அதனாலதாங்க நான் சொல்லல. என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிக்கும்படியா நீ ஒரு குற்றம் செய்யல. ஆமா, நீ உலகத்தில் நல்லதே நடக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சிறு தவறு நடந்தா கூட தாங்கிக்க முடியாது. ஆத்திரத்தில் ஏதோ செய்துடுறாங்க, அதனால அவங்களே குற்றவாளி ஆயிடுறாங்க. ஆனா ஐயா, ஒரு சந்தேகம். என்ன கண்ணா? உங்களை ஒரு போலீஸ் அதிகாரியா நினைச்சிருக்கேன். உங்க பிரியத்துக்குரியவங்க ஒரு மாபெரும் குற்றத்தை செய்திருக்காங்க. நீங்களோ போலீஸ் அதிகாரி, அவங்கள உயிரை விட மேலா கருதுறீங்க. ஆனாலும் அவங்க குற்றவாளி. இந்த நிலைமையில நீங்க என்னையா செய்றீங்க? எங்க இருக்கீங்க? என்ன கைது செய்யுங்க. கைநறீங்க கண்ணா, உங்க கடமை நீங்க செய்யுங்க. இல்லங்க, அக்காவை எங்க கூட்டிட்டு போறீங்க சொல்லுங்க. கட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டிய இனிமே வாழ்வே கிடையாதுன்னு வாழ்க்கையின் எல்லா குறத்துக்கு ஓடி அவரை தடுத்து நிறுத்தி வாழ்க்கையில ஒரு பிடிப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்களே, அதுக்காக இவங்க நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டியவங்க தான். மைனா அக்கா, நீங்களா குற்றவாளி? மனித குலத்தின் தியாக விளக்கான நீங்களா குற்றவாளி? அன்புக்கு இலக்கணமா, தாய் குலத்துக்கு வழிகாட்டியா, திலகமா, தெய்வமா விளங்குற நீங்களா குற்றவாளி? இல்லக்கா,
சொல்லவே இல்லை. மைனா கண்ணா, உங்களை நான் கெஞ்சி கேட்கிறேன், நீங்க நன்றி காட்ட வேண்டாம், எந்த கைமாற திருப்பி செய்ய வேண்டாம். கொஞ்சம் இறக்க உணர்வு காட்டுங்க கண்ணா. நீங்க திருமண பாக்குற கண்டில்லாத பிச்சைக்காரங்க கிட்ட காட்டுற பதிவில் ஆயிரத்துல ஒரு பங்காவது இந்த அன்பு தெய்வத்துக்கிட்ட காட்டுங்க கண்ணா. நாம அழுதுகிட்டு தான் இருக்கணும், சாகர வரைக்கும் நாம அழுதுகிட்டு தான் இருக்கணும். மாமா அம்மாவை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாராம். மாமா ஏமா, அம்மா ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறீங்க சொல்லுங்க மாமா. அம்மா தானே உங்களுக்கு கண்ணை கொடுத்தாங்க சொல்லுங்க மாமா. பாருங்க இந்த பிஞ்சு முகத்தை பாருங்க, கள்ள கவனம் இல்லாத இந்த ஜீவனுக்காவது கொஞ்சம் கருணை காட்டுங்க, இறக்கம் காட்டுங்க. ஐயா பேசாம இருக்கீங்களே, இந்த குழந்தையால தாய பிரிஞ்சு இருக்க முடியுமா? நினைச்சு கூட பார்க்க முடியாத இந்த வேதனை நீங்களுமா அனுமதிக்கிறீங்க? எல்லாருமா சேர்ந்து இந்த குடும்ப விளக்கு அழைக்க போறீங்களா? அக்கா நீங்க சொல்லுங்க அக்கா, தூக்கத்துல கூட அம்மா அம்மானு உங்க நினைவாவே இருக்கு, இந்த குழந்தைக்கு எந்த காப்பது சொல்றது, எந்த காப்பது சொல்றது சொல்லுங்க. எல்லாருடைய மனசையும் சஞ்சலப்படுத்தி என்னுடைய திசையை மாத்தலாம்னு பாக்குறியா? தவறு மயிலா, பெரிய தவறு. சொல்லாதீங்க அக்கா சொல்லாதீங்க. அம்மா அம்மா அழாத கண்ணு அழாத மயிலா. மாமா அப்பா எல்லாருமே உன்னை நல்லா கவனிச்சுக்கோங்க அம்மா. அம்மா உங்களாலதான் எனக்கு மறுவாழ்வு கிடைச்சது, உங்களா இந்த உலகத்தை மறுபடியும் என்னால பார்க்க முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு உங்களையே கைது செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த நிலைமையில் இதை தவிர எனக்கு வேற வகையில்லை.